அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு விப்ட் க்ரீம் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் உள்ள எக் பீட்டர் அப்படின்னா ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்பவே பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மூஸ் உங்கள் வீட்டிலையே பண்ண முடியும். நான் வந்து ரெண்டு விதமான பண்ணியிருக்கேன், ஒன்று சாக்லேட் இன்னொன்று வெண்ணிலா. ரொம்பவே யம்மியாக இருந்ததுங்க, பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் வீட்டிலையே கேக் பண்ணி இந்த மாதிரி மேலே மூஸ் அப்ளை பண்ணி கட் பண்ணி என்ஜாயாக சாப்பிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 300 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் இந்த விப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 2 hour வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஷாப்பில் வாங்கினா வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே ஒரு 2 liter பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு திரும்ப அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளவு பெரிய நல்ல பெரிய ஆடை கிடைக்கும் உங்களுக்கு. பெரியனா இது வந்து ஒரு 2 liter பாலில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 400 g ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துடலாம். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இதை வச்சு நீங்கள் விப்க்ரீம் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம். அப்புறம் வந்து ரொம்பவே இதை பீட் பண்ணும்போது இதை வச்சு நம்ம நெய்யும் வீட்டில் பண்ணலாம். அதாவது நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா நெய்யாகவும், உருக்குனீங்கன்னா அதாவது நம்ம பாத்திரத்தில் வச்சு காய்ச்சி எடுத்தோம்னா அது வந்து நெய்யாக மாறும். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் மூஸ் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பவுலில் உள்ள அதாவது அந்த கட்டிக்கிட்டியாக இருக்கல அந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுருங்க. நல்லா அப்படி நல்லா க்ரீமாக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளெண்டர்ட்டு பண்ணுறது காமிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கைட்டு பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 மோடில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கிளாக் வைஸில் தான் நம்ம வந்து இந்த பிளெண்டரை பிளெண்ட் பண்ணணும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் தான், உல்டா வேயில் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு தயிர் ஸ்டேஜில் வரும், நல்ல குழு குழுன்னு. அதே சமயத்தில் ஒரு ஒயிட்டான ஒரு கலர் வரும். இதில் வந்து ஒவ்வொரு 30 seconds ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேயர் லேயரான ஸ்டேஜ் வரும், கொஞ்சம் திக்காகவும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சுகர் பவுடரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சீனி பவுடர் வந்து 300 g ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்து நீங்கள் 3 tablespoons சுகர் பவுடர் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லவே சீனி வேணும் அப்படின்னா 4 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சுகர் பவுடர் வந்து கண்டிப்பாக நல்லா சளிச்சு எடுத்துருக்கணும், நீங்கள் எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் வந்து சாக்லேட் பவுடர், சாக்லேட் பவுடர் வந்து அதாவது கோகோ பவுடர் 3 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா 4 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 tablespoons தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் அதாவது கோகோ பவுடர் வந்து ரொம்ப பறக்கும், அதனால் நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் கைட்டே இந்த மாதிரி அதாவது அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இதில் நீங்கள் வந்து 3-4 tablespoons அளவே சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா இதில் வந்து 2-3 drops யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து கரெக்டான பெர்ஃபெக்டான இதில் இருக்க பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுதான் மூஸ், அதாவது விப்ட் சாக்லேட் விப்ட் க்ரீம் அல்லது சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறது. நிறைய பேர் வந்து அக்கா கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணுறது க்ரீம் என்னக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்பெஷலாக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து பாருங்கள் விழாமல் இருக்க பாருங்கள், நம்ம கையில் எடுத்து நான் ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணும்போது அது விழலை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து
இதில் வந்து நீங்கள் கேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் வந்து கேக்கு மேலே விதவிதமாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாருங்கள், நான் வந்து இது வந்து வெனிலா, இதுக்கு வந்து கை வச்சே பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் நல்ல சில் வாட்டரும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 300 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் நீங்கள் எடுத்து பண்ணணும். நான் இன்னைக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்காக ஸ்பெஷலாக கைட்டே காமிக்க இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஐஸ் கீழே போட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட மெஷின் இல்லாததுனால நான் இப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்க. பாருங்க இப்போ அடிச்சு அடிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க இப்படி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அடிக்க வேண்டியது இருக்கு. இப்படியே அடிக்க அடிக்க அது நல்லா பேஸ்டாக வரும். இங்கே பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆனா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வந்து இத தொடர்ந்து பண்ணணும். ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு திக்கான, பண்ண பண்ண இன்னும் திக்கா ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரியல் விப்டு கிரீம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்பொழுது விப்ட் கிரீம் ரெடி ஆகிட்டு, இந்த விப்ட் க்ரீமில் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடரும் 2 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான விப்ட் க்ரீம் ரெடி ஆகிட்டு, இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.